ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பொட்டேட்டோ மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து ஸ்டஃப்ட் கேப்சிகம் அண்ட் கேபேஜ் ரோல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய குடை மிளகாயை எடுத்துக்கோங்க, அதில் மேல் பாகம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா, நான் ஏற்கனவே பல வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், மசாலா எல்லாம் சேர்த்து வேக வச்சு வசித்த உருளைக்கிழங்கு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ரெண்டு முட்டைக்கோஸ் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நாம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஷீட்டாக யூஸ் பண்ணி அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நாம் குடைமிளகாயில் உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா உள்ளே எல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது மேலே நான் வந்து கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் வைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டஃப்ட் கேப்சிகம். இதுக்குள்ளே நாம் நான்வெஜ் கூட ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு வெங்காயம் பீஸ் வச்சுருக்கேன், தின் ஸ்லைஸ் பண்ண ஆனியனும் ஒரு டொமேட்டோ பீஸும் வச்சு அப்படியே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு முட்டைக்கோஸ் வெந்திருக்கும். முட்டைக்கோஸையும் நம்ம எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் ஷீட்டும் வெந்துருச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் வச்சு அதை நம்ம மெதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஒரு ரோல் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மைதா மாவுலேயோ இல்லை கடலை மாவு பஜ்ஜி மாவு பதத்தில் கரைச்சி வச்சு அதுலேயோ டிப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் மறுபடியும் போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரையோ டீப் ஃப்ரையோ பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கடலை மாவில் டிப் பண்ணி எடுக்கிறேன். பண்ணிவிட்டு அது மேலே பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்த்து கிறிஸ்பியாக இருக்கும் அப்படி நம்ம பண்ணும்போது. இது நம்ம காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அப்போ நமக்கு அந்த காய்கறிகளோட சத்தும் கிடைக்கும். இப்போது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு கேப்சிகம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். கேபேஜ் ரோல்ஸையும் எடுத்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக வச்சோன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதை நம்ம எல்லா சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். கேப்சிகமை சைட்லேயும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் மட்டும் தவாவில் போட்டுட்டு கேபேஜ் ஃப்ரையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு கூட எடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் தவாவில் போட்டிருக்கேன். இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் குக் ஆகணும். நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போது கேப்சிகமையும் நான் சைடில் திருப்பி விட்டுருக்கேன். எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகணும், அதுக்காக இந்த மாதிரி சைட்லேயும் இதை திருப்பி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் ஈவனாக செவந்து வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது நாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்நாக்காக வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நாம் இது கூட கொஞ்சமாக கெச்சப் போட்டு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, ரெண்டுமே நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.
தேங்க்யூ.